அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் வழக்கமாக எங்கே போனாலும் லேட்டாக வந்ததுக்கு மன்னிச்சுக்கோங்க சொல்லுவேன். இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு எனக்கு கூப்பிட்டுருக்காங்க. அப்புறம் அஸ்வினி எடுத்து நிறைய பேர் வந்திருக்கீங்க சொன்னாங்க. வந்திருக்கீங்களா? அப்படியா? நிறைய பேர் இருக்கீங்களா? ஓகே. உங்களெல்லாம் பங்குக்கிறதுக்கு எங்கிட்ட ஒரு செய்தி இருக்குது. ஸோ அதையும் பங்குக்கிறது ஆசை. 96 படத்தை பற்றி இந்த படத்தினால எனக்கு கிடைச்ச அனுபவம் என்ன பாருங்க, இட்ஸ் பெட்டர் நினைக்கிறேன். முதல்ல இந்த படத்தோட கதையை கேட்கும்போது இது வந்து நான் எப்போ முழுச நம்புவோம், ஒரு கதையை ஒரு படத்தில் வந்து அங்கே வார்த்தைகள் குறைவாக இருக்குன்னா இல்லை இல்லை டிஸ்கிரிப்ஷன் அதிகமாக இருக்குன்னா அங்கே நடிகருக்கு பெரிய வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். அது நம்மளால் கேரி பண்ண முடியாத அளவுக்கு நமக்கு வந்து நம்பிக்கை இருக்கணும் முதல்ல. அப்புறம் அதை எப்படி கையாள போகணும்னு ஆயிரம் சிந்தனைகள் வந்து போகிறோம். நமக்கும் டைரக்டருக்கு ஒத்து போகணும்னு பார்க்குறது. ஸோ இந்த படத்தை கேட்கும்போது இதில் வசங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது. நான் நிறைய இடத்துல நடிகை நடித்தா தான் அது கேரி பண்ண முடியும்னு இருந்தது. எனக்கு அந்த நம்பிக்கையை விதைச்சது அப்படின்னா இந்த கதையை நேரேட் பண்ண பிரேம் சார் பண்ணது தான். இப்போ நிறைய பேர் நான் ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாங்க, இந்த கதையை வந்து இவர் எப்படி ஜட்ஜ் பண்ணார், இந்த படம் ஓடுன்னு எப்படி இவர் நம்பினாருன்னாங்க. அந்த படம் நான் நம்புகிற மாதிரி சொல்லப்பட்டது ரொம்ப முக்கியம். என்ன அது ரொம்ப முக்கியம். நரேஷன் வந்து கைதப்பட்டேன். பாராட்டு நினச்சா பாராட்டுங்க, திட்டு நினச்சா திட்டுங்க, போனது கூட திட்டுங்க. தாங்க அளவு மனசில் இருந்து மெச்சூரிட்டி வளரல. ஓகே. ஏன்னா கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். ஒரு கதை உருவாகிறது ஒரு ஒரு எழுத்தாளரோ இல்லை ஒரு இயக்குனரோ யாரோ ஒருத்தர் இயக்குனர் மூலம் எழுத்தாளர் வந்து எழுதுறார். எழுதுறது அவர் மண்டியில் ஆயிரம் வார்த்தைகள் வருவோம். அதை சுருக்கி தான் ஒரு ரெண்டு லைன்லேயும் மூணு லைன் எழுதுறாங்க. ஏன்னா அவ்வளோ வரும், இதுவா சரி அதுவா சரின்னு ஒரு நிறைய சிந்தனை வரும். அதில் அவர் ஒரு சூஸ் த பெஸ்ட் தாட்னு ஒன்று சூஸ் பண்ணி அப்புறம் அதை பேப்பரில் மாற்றி அதை ஒன்று எழுதுறாரு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டேன்னா அவர் ரொம்ப நாள் தனியாக எழுதுன, இத்தனை நாள் எழுதுன, அத்தனை நாள் எழுதுனாரு. ஆனால் அவர் எழுதுன இல்லை எழுதாத நேரம் மொத்தமும் அவர் கதையோடு தான் இருந்திருக்காரு. எழுதுன நேரம் மட்டும் கதையை சிந்திக்கலை. அவர் எழுந்து பாத்ரூம் போனாலும் சரி சாப்பிட்னாலும் சரி நம்ம என்ன எழுதுறோமோ அது நம்ம மேலே ஏறி உட்காந்து நம்ம மேலே குதிரை ஓட்டுவார். நம்மளை அந்த சிந்தனை ஓட்டிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இருந்த காலகட்டம் அத்தனைக்கும் அவர் மேலே அந்த கதை பிரயாணப்பட்டுட்டு தான் இருந்திருக்கும். ஸோ அது அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒன்று. ஆனால் பார்க்குற அத்தனை கேட்குற அத்தனை பேருக்கும் அது அவர்கிட்ட இருக்கிற சிந்தனை அப்படியே வருமான ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு எனக்கு கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதை ரொம்ப தெளிவாக ரொம்ப ஆழமாக ரொம்ப சிறப்பாக எனக்கு கம்யூனிகேட் பண்ணால் இருக்கு. அது எனக்கு மட்டும் இல்லை, படத்தில் நடித்த அத்தனை பேருக்கும். அதனால் படத்தில் நடித்த இந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் சரி இவங்க எல்லாருமே சரி உங்களுக்கு சிறப்பாக தெரியறதுக்கும் சிறப்பாக பண்ணுறதுக்கான காரணம் நாம் அதை கொண்டு இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நடிகனாக இருக்கிற நாம் அதை கொண்டு புதுசாக வந்து அவங்க வரைக்குமே எல்லாருமே உங்களுக்கு சரியாக நடிச்சுக்காங்க அப்படின்னா அது இயக்குனர் அவங்களை கையாண்ட விதமும் அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண விதம் ரொம்ப முக்கியம். ஸோ இதன் மூலமாக நான் சொல்ல வருது நம்ம என்ன எழுதுறோமோ அதை தாண்டி நம்ம ஃபீட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே சில பேர் சொல்லப்படுது எனக்கு எழுத வருவோம் ஆனால் சொல்ல வராது அப்படிலாம் சொல்லவே கூடாது. நம்ம கதையை நம்ம சிந்திச்சதை நம்ம தான் இன்னொருத்தருக்கு தெளிவாக கம்யூனிகேட் பண்ணணும். ஒருத்தருக்கு புரியலன்னா அவரை மக்குன்னு சொல்லக்கூடாது. அவர் ஏன் புரியலன்னு பார்த்து அவருக்கு புரியுற மாதிரி சொல்ல கற்றுக்கணும். எப்பயுமே நமக்கு ஒரு விஷயம் நடக்கலைன்னா நம்ம அசால்ட்டாக வந்து இல்லை அந்த ஹீரோ டேட் தரல அவனை ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணேன் இல்லை ப்ரொடியூசர் பார்த்தேன் அவர் நடக்கலை இல்லை இது நடக்கலை அது நடக்கலை ஆனால் அவங்களெல்லாம் சொல்கிறதுங்கிறது அது நம்ம நம்மளை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம நமக்கு மேலே சிம்பத்தி வச்சுக்கிறது அப்படின்னு வார்த்தை நான் நம்புகிறேன். யாரையும் பையன் சொல்கிறேன். ஸோ நமக்குள்ளே ஒருத்தன் சொல்லுவான் இல்லையா, ஏய் நீ வந்து சரியாக பண்ணல நீ தான் பண்ணிட்ட உனக்கு கிடைக்கல அப்படின்னு அவனை திருப்திப்படுத்துறதுக்கு அவன் இன்னொருத்த மேலே பழி போட்டுருக்கான். ஸோ அந்த பழி போட தன்மை முதல்ல மாற்றிட்டு நமக்கு ஒன்று நடக்கலைன்னா மேபி அது சினிமா புரிஞ்சுக்கிறதோ இல்லை சினிமாவை சொல்கிறதுமோ எதுவாக இருந்தாலும் சரி நம்ம முதல்ல நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை, நம்ம சொல்கிறது ஏன் புரியல, ஏன் நமக்கு ஒன்று நடக்கலை, நம்ம ஆசைப்பட்டது ஏன் நடக்கலை. நம்ம ஒரு படத்தை பார்க்குறோம், நம்ம அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும் இல்லை அதை இன்ஸ்பயர் பண்ணுறோம் இல்லை இந்த மாதிரி ஒரு டேரக்டராக மாறணும் நம்ம எதிர்பார்க்கும்போது அதுக்கான சூழல் அமையலன்னு சொல்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கவே முடியாது. சூழலை உருவாக்குறது இல்லை நம்ம சுற்றி இருக்கிற சூழலை புரிஞ்சுக்கிறது அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது இதெல்லாம் தான் நம்மளோட வேலை. நம்ம தான் அதை ரியாக்ட் பண்ணுவோம், நம்ம தான் அதை கற்றுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் பிரேம் சார் வந்து நான் ரொம்ப நாளாக கம்மிங் பேக் டு 96 எனக்கு 2007லேருந்து தெரியும். எனக்கு பிரேம் சார் ரொம்ப நெருக்கம் தான், ஆனால் ரொம்ப நெருக்கமும் இல்லை தான். ரொம்ப நெருக்கம்னா சொல்கிறது நாங்கள் ஒரு 10 வருஷமாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கு நிறைய சண்டைகள் வந்திருக்கு. என்ன சண்டை இருந்தாலும் சண்டை பர்சனலாக இருக்குது, சண்டை
சண்டை தனியாக இருக்கும், ரிலேஷன் தனியாக இருக்கும். சண்டே ரிலேஷன் ஒன்றா பார்த்தே இல்லை. இந்த படம் பண்ணும்போது நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் செய்த வேலை தர ஒழிய எனக்கு பிரேமுக்கும் நடுவில் கிடையாது. இந்த மெச்சூரிட்டி இருந்து இதை பர்சனலாக பார்க்குற அளவு எங்களுக்கு கிடையாது. என்னை பொறுத்துக்கு நான் அவர்கிட்ட கவனித்தது என்னென்னா, அவரால் எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஆழமாக கவனிச்சுட்டு இருப்பார். அந்த விஷயம் சார் தனக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன் போயிட்டே இருக்கும். தனக்குலேருந்து வெளியே வர வார்த்தைக்கு அவர் முழு பொறுப்போடு இருப்பார். இப்போ இங்கே வந்து என்ன பேசணும்னு யோசித்த வரைக்குமே நான் பேசுறது சரியாக இருக்குமோ அது ஒழுங்கு அவங்கள வந்து சேரணுங்கிற அக்கறை இருக்கிற வரைக்குமே பேசுறது மேலே பெரிய அக்கறை இருக்குது. அவர் பேசுகிற வார்த்தைங்கிறது அவருடைய சொத்து, அது சொந்தக்காரன் அவருக்கு நான் உணர்றது, அது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த பிஹேவியர் அது ஒழுத்துல மட்டும் இல்லை, அவர் சுற்றி நீங்கள் பார்க்குற எல்லா விஷயத்துலையும் அதை பொறுப்பாக கவனிக்கிறது மூலமாக தான் அவரால் வந்து கையால் முடிஞ்சது, அந்த பொறுப்பாக ரியாக்ட் பண்ண முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். இது இவரோட ஃபஸ்ட் படமாக இருக்குது. நான் ஒர்க் பண்ணேன் மணிசார் வரைக்கும் சரி, மணிசார் ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும், இப்போ நான் தெலுங்கு படம் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை நான் நிறைய பார்த்த நிறைய பேராக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் அவங்க வேலைக்கான பொறுப்பு அவங்க தான் எடுத்துக்கிறாங்க. அது அவ்வளோ சின்சியராக இருக்காங்க. இதில் முக்கியமானது கேட்குறாங்க. மணிசார்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணும்போது அவரோட நான் பார்த்து வியந்தது அவரோட எக்ஸிக்யூஷனோ அவர் சொல்லி கொடுத்துருக்குமே இல்லை. லிசனிங் சென்ஸ், கேட்குறார். நேற்று வந்தவன் சின்னதாக இருக்கான், இவனுக்கு அறிவு இருக்கா இல்லையா, அதெல்லாம் இல்லவே இல்லை. அவன் என் படத்தில் நடிக்கிறான், அவன் என்ன சந்தேகம் அவனை கேட்கலாம், அந்த சந்தேகத்தை கேட்டு அது வேணுமா இல்லையான்னு முழுசாக டிசைன் பண்ணுறேன். நான் சொல்வதை செய்யின்னு அவர் சொல்கிறது இல்லை நான் பார்த்த வரைக்கும். ஸோ லிசனிங் சென்ஸ் முக்கியம். இதே முக்கியமாக சொல்லணும்னா, என்னோடய ஆரம்ப காலகட்டத்தில் நான் நிறையா அசிங்காட்சி ஒரு ரூமில் இருந்திருக்கேன். நாங்கள் எல்லாருமே சரி, நான் யாரையும் ப்ளேம் பண்ணேன், நாங்கள் எல்லாருமே சரி, நானுமே அதில் ஒருத்தன் தான். ஏதோ ஒரு விஷயத்தை ஆரம்பித்தா அந்த நாலு பேருக்கு மத்தியில், அந்த அஞ்சு பேருக்கு மத்தியில் அந்த ஆர்கியூமெண்ட்டில் ஜெயிச்சோம்னு நினச்சி ஆர்கியூ பண்ணுறது ஒன்றும் அது கேட்குற தன்மை குறைஞ்சிச்சு. அங்கே தான் தான் ஜெயிக்கணுன்ற எண்ணம் இருந்தது. தயவு செஞ்சு லிசன் பண்ணுங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள். அசிங்காட்சி யாராங்கன்னா ஆக்டர்ஸ் யாரும்தான் உங்களுக்கு தான் சொல்கிறேன். லிசன் பண்ணுங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள். அதுதான் நம்ம வாழ்க்கை நான் நம்புகிறேன். எந்த சூழலும் உங்களை மீறி, ஏன்னா உங்களை மீறி ஆர்குமெண்ட்டுக்கு உள்ளே இருப்பாங்க. ஒருத்தன் தன்னை அறிவிச்சிவி நினச்சிட்டு இருக்குவேன், தன்னை ப்ரூவ் பண்ணுறது. அந்த ஆர்குமெண்ட்டில் கலந்துக்கிறதா வேணாமா, அவனை ஜெயிக்கிறதுனா நமக்கு என்ன பலன், இதை யோசிச்சு எதுக்கு ஆர்கியூ பண்ணுங்கள். அண்ட் என்னவாக இருந்தாலும் ஒரு கோணத்தில் பார்க்காது, ஒரு கோணத்தில் மட்டும் பார்க்குங்க. எல்லா கோணத்துலையும் பார்க்கணும், எல்லா கோணத்துலையும் நியாய தர்மம் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை இருப்பது போல் எல்லா கோணத்தையும் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுங்கள். அது நல்லதுன்னு நமக்கு நினைக்கிறேன். நீங்கள் கூப்பிட்டு இருக்க ரொம்ப நன்றி.